ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கும் நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். ஸோ நேற்று நைட்டு தூக்கத்தை கெடுத்துட்டு கண்ணை முடிச்சு ஆப்பிள் ஈவெண்ட் பார்த்ததில்ல. ஸோ இதுக்கடா நம்ம இவ்வளோ நாள் வெயிட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு ஸ்டார்டிங்கில். எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோவும் ப்ரோ மேக்ஸும் பார்த்தீங்கன்னா இன்ட்ரூஸ் பண்ணாங்களே. உண்மையிலே பார்த்தீங்கன்னா மேஜராக நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் ஆப்பிளோட ஐஃபோனோட ரேட்டு உண்மையிலே தூக்கி வாரி போகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அவங்க சிம்பிளாக சொல்லிடுறாங்க, நாங்கள் போன ஜென்ரேஷன் 14 சீரீஸ் எந்த ரேட்டுக்கு லான்ச் பண்ணோமோ அதே ரேட்டுக்கு தான் 15 சீரீஸும் லான்ச் பண்ணுறோம். ஸோ யாரும் பயப்படாதீங்க, நல்ல ரேட்டு தான் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதில் என்ன ப்ரைஸிங் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த வாட்ச் சீரீஸ், அதாவது வாட்ச் சீரீஸில் 9 வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வாட்ச் அல்ட்ரா செகண்ட் மாடலை பார்த்திங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வாட்ச் எஸ்சியும் பார்த்திங்கன்னா இன்ட்ரூஸ் பண்ணாங்க. இதோட ப்ரைஸிங்கை சொல்லிடுறேன். வாட்ச் அல்ட்ரா 2 ப்ரைஸ், அதாவது இந்திய மதிப்பில் எவ்வளோ ரூபா அப்படின்னா 89,900 ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. 90,000 ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா இந்த வாட்ச் அல்ட்ரா 2. அடுத்து 9 சீரீஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 41,900 ரூபா, அதாவது 42,000 ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா ஆப்பிள் வாட்ச் 9 சீரீஸ் பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து வாட்ச் எஸ்சி, இதுதான் பார்த்திங்கன்னா அவன் லான்ச் பண்ணதுலேயே லோ காஸ்ட்டு 29,900 ரூபா. 30,000 ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா ஆப்பிள் வாட்ச் எஸ்சி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க நண்பா. அடுத்தது தான் மெயின் ஐட்டமே இருக்குது, ஆப்பிள் ஐஃபோன் 15. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 79,900 ரூபா இந்திய மதிப்பில். இதுதான் பார்த்தீங்கன்னா புக்கிங்கும் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் ஆக போகுது. கைக்கு கிடைக்கிறது 22ஆம் தேதி பார்த்தீங்கன்னா எல்லா ஷோரூம்லையும் அவைலபிளாக இருக்குமா, காசை கொடுத்து வாங்கிடலாமா சொல்லியிருக்காங்க. ஐஃபோன் 15 80,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஐஃபோன் 15 ப்ளஸ் 90,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க நண்பா. அடுத்தபடியாக 15 ப்ரோ 134,000 ரூபா. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, 15 ப்ளஸ் 15 ப்ரோ, இதோட பேஸ் ஸ்டோரேஜ் வேரியன்ட்டு பார்த்தீங்கன்னா 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், அதோட ஸ்டார்டிங் ப்ரைஸு தான் இது. அதில் ஐரன் மாடல்லாம் இருக்குது. அதில் வந்து 512 GBலாம் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 15 பார்த்தீங்கன்னா 100,000 ரூபா கிட்ட வந்துடுது. இது 128 GBன்றால இந்த ரேட்டு. அடுத்தபடியாக ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸ், இதில் பேஸ் வேரியண்ட்டே பார்த்தீங்கன்னா 256 GB ஸ்டோரேஜ், இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 160,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் 1 TB வரைக்கான ஸ்டோரேஜ்லாம் இருக்குது, அதோட ரேட்லாம் நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க, 200,000 தாண்டிரும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆப்பிள் ஐஃபோன் 15 சீரீஸோட விலை நிலவரம். ஸோ இதில் என்ன இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, ஐஃபோனோட 15 சீரீஸ் லான்ச் ஆனோடனே அவங்க முந்தைய ஜென்ரேஷனோட ரேட்டை வந்து குறைப்பாங்க இல்லையா, அப்படி குறைச்சதில் எதுலேருந்து குறைச்சிருக்காங்க அப்படின்னா ஐஃபோன் 12 அவங்க கன்சிடரே பண்ணல, ஐஃபோன் 13 அதுக்கப்புறம் 14. இப்போ ஐஃபோன் 15ஓட ரேட்டு வந்து $800 ஓகேவா, இப்போ ஐஃபோன் 14ஓட ரேட்டு பார்த்தீங்கன்னா $700, $699 பார்த்தீங்கன்னா சேல் பண்ண போகிறாங்க. அடுத்தபடியாக ஐஃபோன் 13ஓட ரேட்டு $599, அதுக்கப்புறம் ஐஃபோன் எஸ்சி 2022 இந்த லேட்டஸ்ட்டாக வந்துச்சுல அது வந்து பார்த்திங்கன்னா $429. ஸோ இதுலேருந்து நான் முன்னாடியே நேற்று ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், யாராச்சும் இனிமேல் ஐஃபோன் வாங்குறதா இருந்தால் 13 சீரீஸ்லேருந்து வாங்குங்க, அப்போ தான் உங்களுக்கு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். 12லாம் போயிட்டீங்க அப்படின்னா 12 லெவல்லாம் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு கேமரா பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது, பேட்டரி வந்து அந்தளவுக்கு சூட்டபிளாக இருக்காதுன்னு. ஸோ அதே தான் இங்கேயும் உங்களுக்கு ப்ரூவ் ஆயிருக்கு. அவங்க மேனுஃபேக்சரிங்கே எனக்கு தெரிஞ்சு 12ல ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க, ஏன்னா ஆல்ரெடி அவங்களோட கான்செப்டே என்னென்னா புதுசாக ஒரு சீரீஸ் வரும்போது பழைய சீரீஸோட ப்ரோ ப்ரோ மேக்ஸ் வந்து கட் பண்ணிடுவாங்க, ஜஸ்ட் பேஸ் வேரியன்ட் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க அவங்க லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ண மாடல் தான் வாங்கணும், அதுதான் பார்த்தீங்கன்னா அவங்களோட மார்க்கெட்டிங்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்க 13ஐயும் 14ஐயும் கன்சிடர் பண்ணி தான் ரேட் வந்து கட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து $600ன்றப்ப நம்ம இந்திய மதிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 55 சம்திங் கிட்ட வரும். அதுவும் நம்ம ஃப்ளிப்கார்ட்டோட பிக் பில்லியன் டே சேலில் இந்த ஐஃபோன் 13 வந்து பார்த்தீங்கன்னா 40,000 ரூபாய்க்கு சாலிடாக கிடைக்கும். அதே மாதிரி ஐஃபோன் 14 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50,000 ரூபாய்க்கு கிடைக்கும். யாராச்சும் வாணும்னு நினச்சிங்கன்னா கூடிய சீக்கிரம்னா ஒரு வாரம் முடிஞ்சாலே போதும், அடுத்தடுத்து அப்டேட் வந்துடும். ஃப்ளிப்கார்ட்டோட பிக் பில்லியன் டே சேலாக இருக்கட்டும், அமேசானோட கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் சேலாக இருக்கட்டும், அப்போ வந்து நம்ம டீட்டெயிலாக ஆஃபர் எல்லாம் நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ இந்த டீல் வந்து உண்மையிலே நல்ல டீல் தான், 13 இன்றைக்கி தேதிக்கு வாங்கலாம், பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா கிடைக்கும் ஓகே. அடுத்தபடியாக நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸோட ஸ்பெக்கை பார்க்கலாமா. இதில் வந்து மெயினாக காமனாக நம்ம எல்லோரும் எதிர்பார்த்த 2-3 லீக்கான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே அப்ளை பண்ணியிருக்காங்க. அது என்ன ஏதுன்றத ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஐஃபோன் 15ல் ப்ரைமரி கேமரா 48 மெகாபிக்சல் பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க நண்பா. ஸோ இது அவங்க நம்ம ஆல்ரெடி லீக்ஸில் சொன்னது தான், 48 மெகாபிக்சல்
எல்லா அந்த நாலு டிவைஸஸ்க்குமே பார்த்தீங்கன்னா ப்ரைமரி லென்ஸு 14 மெகாபிக்சல் தான் வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. இல்லை என்னன்னா 15 ப்ளஸுக்கும் உங்களுக்கு 2x டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ரைமரி லென்ஸ்லேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2x டெலிஃபோட்டோக்கான அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். நார்மலாக நான் வந்து 13 வச்சுருந்தேன், அப்போலாம் பார்த்தீங்கன்னா 1x இருக்கும், ஒய்ட் ஆங்கிள் இருக்கும். நம்ம ஏதாச்சும் ஜூம் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா அந்த குவாலிட்டி லாஸ்ன்றது இருக்கும். இந்த வட்டம் அவங்க 2x டெலிஃபோட்டோக்கான லென்ஸ் வந்து அந்த ப்ரைமரிலேயே கொடுத்துருக்காங்களாம். ஸோ அதனால் உங்களுக்கு குவாலிட்டி லாஸ் இல்லாத ஒரு டெலிஃபோட்டோ ஃபோட்டோ வந்து உங்களால் எடுத்துக்க முடியும். போர்ட்ரேட் போட்டோவுமே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ட்ரூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொன்று, நீங்கள் ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்டை தூரத்தில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து பொக்கா எஃபெக்ட்டு ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகி போர்ட்ரேட் ஃபோட்டோ எடுக்கும். அதாவது நார்மலாக ஃபோட்டோ மோட் இருக்கும், போர்ட்ரேட் மோட் இருக்கும், இதுலேயும் இருக்குது. ஆனால் சீனுக்கு ஏற்ற மாதிரி போர்ட்ரேட் வேணும்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே போர்ட்ரேட் ஃபோட்டோ எடுத்துருமா, நீங்கள் ஃபோட்டோ செக்ஷன்லேருந்தே போர்ட்ரேட் ஃபோட்டோ எடுக்க முடியும் ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணி அப்படின்றதையும் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன். டிஸ்பிளேக்கு மேலே பார்த்தீங்கன்னா செராமிக் சீல்டு பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. 2000 nits வரைக்கும் அவுட்டோரில் பீக் பிரைட்னஸ் வந்து அச்சீவ் பண்ணும் அப்படின்றே சொன்னாங்க. இந்த 2000 nits வந்து ஐஃபோனு கொடுத்துருக்காங்க. இது வாட்ச் அல்ட்ரா 2க்குமே பார்த்தீங்கன்னா 2000 nits பீக் பிரைட்னஸ் போகும் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. அடுத்தபடியாக இது 100% ரீசைக்கிள், இதை வச்சு தான் நம்ம பண்ணோம், அதுக்கப்புறம் பேட்டரி எல்லாமே அப்படி தான் பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த வட்டம் 15 ப்ளஸுக்கும் போன வருஷம் 14 ப்ரோக்கும் ப்ரோ மேக்ஸ்லையும் யூஸ் பண்ண A60 பயானிக் சிப் பார்த்தீங்கன்னா இந்த 15க்கும் 15 ப்ளஸுக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து மேஜர் பாசிட்டிவானு கேட்டிங்கன்னா ஆப்பிள் முன்ன வரைக்கும் போன வருஷத்தில் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி பண்ணதில்லை. 14 சீரீஸ்லேருந்து தான் பண்ண ஆரம்பித்தாங்க, பழைய ப்ராசரத்துக்கு பேஸ் வேரியண்ட்டுக்கும் புது ப்ராசரை ப்ரோ ப்ரோ மேக்ஸுக்கும். பட் இந்த வட்டமும் அதே தான் பண்ணியிருக்காங்க. A60 பயானிக் சிப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15க்கும் 15 ப்ளஸுக்கும் இருக்கும். அது நல்ல ப்ராசர் தான் இல்லைன்னு சொல்ல வரல, பட் இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க அந்த மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கலர் ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லோ ப்ளூ எல்லாமே லைட் கலரில் மேட் ஃபினிஷிங்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 4K 60fps HDR வீடியோ உங்களால் அவுட் எடுத்துக்க முடியும். இது வந்து எல்லா டிவைஸஸ்லேயுமே. அடுத்தபடியாக அல்ட்ரா ஒய்ட் ஆங்கிள்லேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி லாஸ் இல்லாத இமேஜஸ் வந்து வீடியோ எடுத்துக்க முடியும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஃபைனலாக நம்ம ஆப்பிள் ஐயாவும் பார்த்திங்கன்னா நம்ம கூட சேர்ந்து தர லோக்கல் ஐயா இறங்கிட்டார் அப்படின்னு மீம்லாம், தெய்வம் வந்து நம்ம கூட வாழ வந்துருச்சுலே அப்படின்ற மாதிரிலாம் மீம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. டைப் சி போட்டு பார்த்திங்கன்னா ஒரு வழியாக கொண்டு வந்துட்டாங்க. பட் அவங்க அதை பற்றி பெருசாக எதுவுமே பேசலை. இப்போ என்னென்னா $28 டைப் சி டு லைட்னிங், அந்த லைட்னிங் டு டைப் சி கன்வெர்ட்ரு எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா லைட்னிங் கேபிள் இருக்கும்ல, ஸோ அது கன்வெர்ட்ரு வந்து மற்ற பிராண்டு பக்கம் போயிடக்கூடாதுடா தம்பியெல்லாம் நானே உங்களுக்கு லான்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு $28 லைட்னிங் டு டைப் சி கன்வெர்ட்ரு வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் பழைய லைட்னிங் கேபிள்ஸ்னால் அதில் மாட்டிட்டு நீங்கள் புதுசாக வாங்குகிற iPhone 15 அந்த கேபிளை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த அடாப்டர் கொடுக்குறாங்க. ஆனால் பாக்ஸில் சார்ஜர் வராது, டைப்ஸ் டு டைப் சி கேபிள் வரும். ஸோ இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் அந்த அடாப்டரை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ iPhone 15 ப்ளஸ் டிஸ்பிளே சைஸ் மட்டும்தான் உங்களுக்கு மாறுது, பேட்டரி சைஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கும். 6.1 inch iPhone 15 6.7 inch பார்த்தீங்கன்னா iPhone 15 ப்ளஸ்ஸு. ஸோ $800 இங்கிட்டு $900 ரெண்டுக்கும் ரேட்டு. இதில் வந்து கேமராவில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் மாற்றிருக்கோம் அப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசினாங்க. அது என்ன ஏதுன்றது ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ரைமரி 48 மெகாபிக்சல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். அல்ட்ராவைட் பார்த்தீங்கன்னா 12 மெகாபிக்சல். போர்ட்ரேட் லைட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த சப்ஜெக்டை கொண்டு வந்தாலோ இல்லை விலங்குகள் அனிமல்ஸை கொண்டு வந்து வச்சாலோ கிளியரான ஃபோட்டோ கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. செல்ஃபி கேமராலையுமே உங்களுக்கு ஆட்டோ ஃபோக்கஸ் கரெக்டாக டிரெக்ட் ஆகிட்டு பேக்ரவுண்டு எவ்வளோ தூரத்தில் இருக்குது, நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்ற அந்த டெப்த்தை மெஷர் பண்ணி கரெக்டான அவுட்புட்டை கொடுக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. 4K சினிமேட்டிக் மோட் வீடியோ. ஸோ இது வந்து 14 சீரீஸில் வந்து ப்ரோக்கும் ப்ரோ மேக்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா 4K சினிமேட்டிக் வீடியோ வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டிவைஸஸ்க்குமே 4K சினிமேட்டிக் மோட் வீடியோ கொடுத்துருக்காங்க. அடுத்தபடி நம்ம 15 ப்ரோ மேக்ஸ் இதில் வந்து ஆஸ் யூஷுவல் டைனாமிக் ஐலாண்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டிவைஸஸ்லேயுமே இருக்குது. 4 டிவைஸஸ்லையுமே பார்த்தீங்கன்னா டைனாமிக் ஐலாண்ட் இருக்குது கொடுத்துருக்காங்க. டைப் சி போர்ட்டுமே 4லேயுமே இருக்குது. இல்லை ஸ்பீடு வந்து முன்ன பின்ன மாறும் அப்படிலாம் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, கெஸ் பண்ணியிருந்தோம், அப்படிலாம் இல்லை, எல்லாத்துக்கும் ஒரே ஸ்பீடு. அந்த 20 வாட்ஸ் தான் பார்த்திங்கன்னா ஒரே ஸ்பீடு. ப்ரோவில் ப்ரோ மேக்ஸில் என்ன ஒரு மாறுதல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேமராவில் டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து 5x கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 5x எடுக்கிற ஃபோட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கிளியராக இருக்குது. அவங்களே பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோ சாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அதாவது உதாரணத்துக்கு அவங்க அந்த டிஎஸ்எல்ஆர் கேமராவில் 120mm லென்ஸ் யூஸ் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்த எந்த அளவுக்கு இருக்குமோ
அந்த அவுட்புட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐஃபோன் 14 ப்ரோ மேக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா சாரி ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அவுட்புட் கிடைக்கும் அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா அவங்க கிளைம் பண்ணுறாங்க. இது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 120mm ஃபோக்கல் லென்த்து போகுமா, 100% ஃபோக்கஸ் ஃபிக்சல் பார்த்தீங்கன்னா போகும், அப்ரச்சர் பார்த்தீங்கன்னா 2.8 தான். ஸோ அதனால் ஒரு டிஎஸ்எல்ஆரே உங்களுக்கு தேவையில்லை, நம்ம ஃபோனை வாங்குங்க உங்களுக்கு பக்காவாக ஃபோட்டோஸ் எடுத்து கொடுத்துரும் அப்படின்றத சொன்னாங்க. ஆனால் அவங்க கொடுக்குற ஃபோட்டோ சாம்பிள்ஸ்லாம் பார்க்க ஏதோ டிஎஸ்எல்ஆர் எடுத்த மாதிரி தான் இருக்குது, ஆனால் அவங்க ஃபோனில் தான் எடுத்துன்றத சொல்கிறாங்க. நம்ம எடுத்து பார்த்தா தான் தெரியும். ஆனால் உண்மையிலேயே லைட்டு கரெக்ஷன்லாம் பண்ணி நல்ல ஒரு லைட்லாம் செட் பண்ணி ஃபோட்டோ எடுத்தால் உண்மையிலேயே ஐஃபோனில் எடுக்கிற ஃபோட்டோஸ் நல்லா தான் இருக்குது. அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க, அந்த விஷன் ப்ரோ ஒன்று லான்ச் பண்ணாங்கல்ல ப்ரோரஸ் வீடியோ, அது வந்து பார்த்திங்கன்னா உங்களால் ப்ரோ மேக்ஸ் இருந்துச்சு 15 ப்ரோ மேக்ஸ் இருந்துச்சுன்னா அதுலேயுமே பார்த்திங்கன்னா ஸ்பேஷியல் வீடியோ எடுத்துக்க முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்புறம் 15 ப்ரோக்கும் ப்ரோ மேக்ஸுக்கும் 3 நானோமீட்டரில் பில்ட் பண்ண ஆப்பிளோட சொந்த ப்ராசர் A70 பயானிக் சிப் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது அந்த மாதிரி இந்த மாதிரி இது தான் ஸ்மார்ட் ஃபோன், அதாவது உலகத்திலேயே இதுதான் பவர்ஃபுல்லான ப்ராசர் ஃபோனில் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா S24 Ultra வரும், நாங்கள் தான் ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. இதில் 15 ப்ரோக்கும் ப்ரோ மேக்ஸுக்கும் டைட்டானியம் ஃப்ரேம் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு, அதாவது ரொம்ப டஃப்பான ஒரு மெட்டீரியல் அப்படின்னா டைட்டானியம் ஃப்ரேம் வந்து நாங்கள் ஃபோனில் கொடுத்துருக்கோம் அப்படின்றதையும் பார்த்திங்கன்னா அவங்க விலாவரியாக பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ அப்புறம் 5X டெலிஃபோட்டோ ப்ரோ மேக்ஸ் பார்த்திங்கன்னா அதுலேருந்து டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்தது, அதுக்கப்புறம் ஒய்ஃபைல 6E ஆப்ஷன் கொடுத்தது, அப்புறம் ஆக்ஷன் பட்டன், இந்த பட்டனை வந்து நம்மளால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். 4 ஸ்மார்ட் ஃபோன்லேயுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜஸ்ட்டு மியூட் பண்ணுவோம், நார்மல் மோடு கொண்டு வருவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டன் வந்து ஒரு ப்ரெஸ் பண்ணுற பட்டன் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க, அதை வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கேமரா ஓப்பன் பண்ணுறதுக்கா, இல்லை சைலண்ட் மோடில் போடுறதுக்கு வேணால் வச்சுக்கலாம், இல்லை சிரியை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறதுக்கு அந்த ஆக்ஷன் பட்டனை நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நேற்று அவங்க வளவள கொலன்னு பேசி லான்ச் பண்ண ஒரு விஷயம். ஸோ இதோட ப்ரைஸிங் பார்த்திங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி போன வருஷம் லான்ச் பண்ண 14 சீரீஸோட ப்ரைஸிங் தான். நம்ம இந்தியாவிலையுமே பார்த்திங்கன்னா 14 வந்து ஆரம்பத்தில் வந்து 80,000 ரூபாய்க்கு இருந்துச்சு, 14 Plus வந்து பார்த்திங்கன்னா 90,000 ரூபாய்க்கு இருந்துச்சு, வாட்ச் ஒன்று பார்த்திங்கன்னா அதே 90,000 ரூபாய்க்கு தான் இருந்துச்சு. இந்த வட்டமும் 15 அப்படி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு 6 மாதம் போச்சு அப்படின்னா இன்றைக்கி எப்படி 14 ரேட் இருக்கும் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா குறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் 15 நீங்கள் 14 சீரீஸில் ஏதாச்சும் ஒரு டிவைஸ் வந்துச்சு 15 சீரீஸ் மாறணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவை கிடையாது. அதே மாதிரி 13 சீரீஸ் இருந்துட்டு நீங்கள் 15 சீரீஸ் மாறணுமான்னு கேட்டாலும் தேவை கிடையாது. நீங்கள் வந்து 12 வச்சுருக்கீங்க, ஐஃபோன் 11 வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக 15 சீரீஸ்க்கு ஜம்ப் அடிக்கலாம், உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அப்கிரேடு கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு எல்லா சீரீஸ்லையுமே டைனாமிக் ஐலாண்ட் வந்துருது, அடுத்தபடியாக டைப் சி போர்ட் நியூ ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஃபோட்டோஸில் 14 MP ப்ரைமரிக்கு பார்த்திங்கன்னா எல்லா டிவைஸ்லையும் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ப்ரோ மேக்ஸில் பார்த்திங்கன்னா 5X டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து கிடைக்குது. நீங்கள் டிஜிட்டல் ஜூம் வந்து பார்த்திங்கன்னா 25X வரைக்கும் பார்த்திங்கன்னா போய்க்கலாம். பேட்டரி லைஃப் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே அவர்ஸை வந்து மென்ஷன் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்கள் 12-11 சீரீஸ்லேருந்து டேரெக்டாக 15 வரீங்கன்னா தாராளமாக வரலாம். இல்லை நான் 13 வச்சுருக்கேன், நான் வந்து புது ஜென்ரேஷன், எனக்கு இந்த டைப் சிலாம் அவங்க கொண்டு வந்தது டைனாமிக் ஐலாண்ட்லாம் யூஸ் பண்ணுற பிடிக்குது, எனக்கு காசு பிரச்சனை அப்படின்னா தாராளமாக வரலாம். பட் நீங்கள் 14 சீரீஸ்லேருந்து 15 ஜக்குன்னு ஜம்ப் அடிக்கணும் அப்படின்னா தேவையே கிடையாது, அவ்வளோ பெரிய மாற்றங்கள் இல்லை 14 15. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா அந்த பயானிக் சிப் A70 பயானிக் சிப் பார்த்திங்கன்னா இருக்குது, பட் A15 பயானிக் சிப்பே பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதி வரைக்கும் பெட்டராக தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ அதனால நான் சொல்கிறேன். பட் உங்களுக்கு இன்ஸ்பயராக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தாராளமாக நீங்கள் போகலாம். ஸோ என்னைய எனக்கு வந்து எது இம்ப்ரெசிவாக பட்டுச்சு அப்படின்னா அந்த 14 MP ப்ரைமரி எல்லாத்தையும் கொடுத்தது, அந்த டைனமிக் ஐலாண்ட் கொடுத்தது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆக்ஷன் பட்டனை பார்த்திங்கன்னா மாற்றினது, டைப் சி கொடுத்தது. ஸோ இந்த 3 மேஜரான விஷயங்கள் பார்த்திங்கன்னா என்னைய வந்து இம்ப்ரெஸ் பண்ணுச்சு ஐஃபோன் 15 சீரீஸ் லான்ச்சில். மற்றபடி ப்ரைஸிங்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாள் ஆனால் தான் நம்ம ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி குறையும், அது வரைக்கும் கொஞ்சம் பக்கு பக்குன்னு தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஐஃபோன் 15 லான்ச்சை பற்றி அப்படின்றத கமெண்ட்ஸை சொல்லுங்கள், மேற்கொண்டு சந்தேகம் தான் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம், அது வரைக்கும் தேங்க்யூ, பை பை.